இது வந்து வறுத்த திணை மாவு ஒரு டம்ளர் போட்டு நல்ல தண்ணியில் கரைச்சி வச்சுக்கிட்டு நம்ம அதுக்கு 4 டம்ளர் தண்ணி வைக்கணும். அதில் 4 டம்ளர் தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ இந்த தண்ணி கொதிச்சோடனே நம்ம அந்த மாவை மிக்ஸ் பண்ணுவோம். நம்ம தண்ணி வந்து இப்போ கொதிச்சிருச்சு. இதில் நம்ம கலந்து வச்ச மாவை நல்லா தண்ணியில் கலந்து விட்டுருவோம். நல்லா கலக்கும், வேகட்டும் மாவு. தினை மாவு நல்லா கெட்டியாயிடுச்சு. இப்போ வந்து அதில் நம்ம 1 டம்ளர் சர்க்கரை சேர்த்துக்குவோம். உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. 1-2 சேர்க்கலாம், நான் 1.5 தான் சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இப்போ நல்லா அந்த நாட்டு சர்க்கரை கலந்துருச்சு. இது கூடவே கொஞ்சம் ஏலக்காய் பொடி போட்டு இல்லை. இப்போ நம்ம வேக வச்ச பாசி பருப்பு வேக வச்சதை போட்டுக்கணும். கடலைப்பருப்பு தான் போடுவோம், நான் வித்தியாசமாக இருக்கட்டுமே பாசி பருப்பு வேக வச்சு போட்டுருக்கேன். அது கூடவே தேங்காய், துருவுன தேங்காய் கொஞ்சம் திக்காக ஆகும், கெட்டி போட்டுட்டோம். அதுக்கப்புறம் நான் வைப்பேன். நம்மளோட திணை மாவு வெண்ணெய் புட்டு தயாராகிடுச்சு. இப்போ நான் உங்களுக்கு அதை காமிக்கிறேன், கீழே இறக்கிட்டு காமிக்கிறேன். நம்மளோட வெண்ணெய் புட்டு அழகாக தயாராகிடுச்சு. இதை என்னோட ரெசிபியை பார்த்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த இது தினை மாவில் செஞ்ச வெண்ணெய் புட்டு வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு என்னோட